வளர்த்த கடை வந்து மாறல பயக்கூடாது. அரசியல் முதிர்ச்சி இல்லாதவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்க பாயினாலும் திமுக மேல பாயுங்க, அது கடை வந்தாலும் ஆடை வந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கிறது இல்லை, எங்க வேணையா வரீங்க? அப்படி ஒரு கத்துக்குட்டியது நேற்று ஒரு அழகா ஒரு லைன் சொன்னாரு, நந்தவனத்துல நாலாண்டி அவன் 6-7 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஓகேடி, பொதுச்செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு எழுச்சியோடும் சிறப்பான முறையிலும் கழகத்துடைய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று முத்தான 15 தீர்மானங்கள் ஒருமனதாக எழுச்சியோடு கரகோஷத்தோடு நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல், அதாவது எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி என்று சொல்வார்கள், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம், எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி என்பது போல 20/8/2023 அன்று மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு. அந்த மாநாடு இதுவரையில் இந்திய திருக்கண்டத்திலே எந்த கட்சியும் இது போன்ற மாநாடு எந்த காலத்தில் நடத்தது இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை ஏற்படுத்துகின்ற வகையிலே அந்த மாநாடு ஒரு அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அது அமைகின்ற வகையில் அந்த மாநாடு அமையும் என்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு, எனவே கட்சி வந்து ஏற்கனவே ஒரு வலிமையாக இருக்கின்ற சூழ்நிலையே அது மேலுமே வந்து வலிமைப்படுத்துவதற்குண்டான அந்த வழிவகையெல்லாம் வந்து கலந்தாய்வு செய்யப்பட்டு ஒரு நிறைவான ஒரு எண்ணத்துடன் ஒரு மகிழ்ச்சியான மனதுடன் செயற்குழுவை பொறுத்தவரை ஒரு எழுச்சியோடு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அபினேஷ் அடுத்தது ராமச்சந்திரன். அதுதான் இப்போ, அதாவது கர்நாடகாவில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த போட்டியிடுவது குறித்து அதிகாரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த அதிகாரத்தை பொறுத்த கழக பொறுச்சாளருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படுவது. எனவே கழக பொறுச்சாளரை பொறுத்தவரை அது குறித்து உரிய அறிவிப்பை வந்து வெளியிடுவார்கள். இல்லை, இப்போ 4 நாள்ன்றது ஒரு சஃபிஷியன்ட். அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதிகாரம் பொறுத்தவரை செயற்குழு பொறுத்தவரை அவருக்கு அழிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இப்போ பொதுச்சாளர் பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்பட்ட செயற்குழு அளித்த அதிகாரத்தின்படி அவரை பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு அறிவிப்பார். ஒரு பிஜேபி லீடர் திரு அண்ணாமலை அவர் ஒரு கருத்து சொன்னாரு, நான் வந்து கருத்து சொன்னேன், அதே போல தலைமைகள் நிர்வாகியும் கருத்து சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி அழகா ஒரு கருத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு அரசியல் முதிர்ச்சி சொன்னாங்க. சரி, எங்க சர்வீஸ் என்னங்க, எங்கள் சர்வீஸ் என்ன? இப்போ என் சர்வீஸை பார்த்தா இவங்க சர்வீஸ்லாம் பார்த்தா அரசியலில் கிட்டத்தட்ட 30-40 வருஷம், என் சர்வீஸு 50 வருஷம். ஆனால் 2 வருஷம்தான் அரசியல் சர்வீஸு, அரசியலில் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கத்துக்குட்டி வந்து நேற்று தினம் ஒரு அழகாக ஒரு லைன் சொன்னார், அரசியலில் முதிர்ச்சி இல்லாதவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்படி தான் நானும் சொல்ல முடியும். பிஜேபி அங்கம் வைக்குது, இது வந்து கூட்டணி இல்லையா? ஒரு மாநில தலைவர் வந்து அவர் வந்து ஒரு எதிர்கட்சியின் அடிப்படையில் எங்களை, அப்போ நீங்க பாயினா திமுக மேல பாயுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நம்முடைய பிரதான எதிரியாரு இப்போ திமுகன்றது ஒரு குடும்ப ஆதிக்கம், ஒரு தமிழ்நாட்டை ஊழலில் சுரண்டி ஊழலில் திளைத்து ஊழலில் உருவெடுத்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சி, ஊழலுக்கு சொந்தக்கார இயக்கம் சொன்னால் திமுக, அதை தோல் உறீங்க, நாங்கள் உரிச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி உறீங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கிற கதை இல்லை, எங்கே வேணையும் வரீங்க. வளர்த்த கடை வந்து மாறல பயக்கூடாது, வளர்த்த கடை மாறல பார்த்து, அது அது வந்து அது கடை வந்தாலும் ஆடை வந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் நேத்த வந்து நீங்கள் தான் வில்லங்கமாக கேள்வி கேட்டு இன்னைக்கு விளம்பரம் எங்களை பொறுத்த தெளிவான லைனில் இருக்கும் சிதல. நேற்று
நேற்று எதிர்கட்சி தலைவர் நேற்று எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்களும் சொல்லிட்டோம், அதோட முடிவு இன்னைக்கு கேட்டுதான் சொல்றேன். இன்னைக்கு வேற பூச்சாண்டி பார்த்து பயப்படுவீங்க. அது கூட நான் என்ன சொன்னேன், எத்தனையோ வந்து கருணாநிதி காலத்துல அவ்வளோ அடக்குமுறைகள், அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து எப்படியோ ஒழிச்சுன்றது கங்கனை கட்டின்னு செஞ்சார், எவ்வளோ வழக்குகள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கமாக உருவெடுத்து இன்றைக்கும் சரி இன்னும் 100 வருஷமும் சரி ஒரு வெற்றி நடை போடும் இயக்கம் அது அந்த திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் என்ன போய் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது இது? அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது யாருக்குமே கிடையாது. எந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அது கிடையவே கிடையாது. அது தலைமை கழக நிர்வாகம் டிசைட் பண்ண விஷயம். ஆனால் ஒரு சென்டர் ஆஃப் த ஒரு ஸ்டேட் அது. இப்போ அது இப்போ நம்ம அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே மதுரை கிளை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சென்னை அது மதுரை சென்னை தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதின்ற அடிப்படையில் எல்லோருக்கும் வசதி, கன்னியாகுமரிலேருந்து வசதி, தூத்துக்குடியிலேருந்து வசதி, சென்னையிலேருந்து போகிறவங்க வசதி, திருச்சியிலேருந்து வரவங்களுக்கு வசதி, தஞ்சாவூர்லேருந்து வர வசதி, அப்புறம் பக்கத்தில் கரூரில் இருக்கவங்க வசதி, திண்டுக்கல் வசதி, எல்லாத்துக்குமே மையப்பகுதின்றதுனால ஒரு எழுச்சி. அது மட்டும் இல்லை, எங்களுடைய தலைவர்கள் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போல் புரட்சி தலைவி அம்மாவும் சரி மதுரையை வந்து நடத்துனாங்க. அதனால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டி என்ற அடிப்படையில் கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியின் தலைமையில் மதுரையில் மாநாடு நடக்கும்போது தமிழ்நாட்டை மீட்டெடுக்கின்ற அந்த நிலை கண்டிப்பாக வரும். ஓகே, அரசியல திருப்புமுனை ஏற்படுத்த திருச்சி மாநாடு தான் சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் ஆண்டிகள் வந்து ஒன்று கூடி மடங்கட்டினா அதெல்லாம் வந்து நந்தவனத்தில் 4 ஆண்டி நந்தவனத்தில் 4 ஆண்டி அவன் 6-7 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்த ஆண்டி ஒரு தோண்டி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஓகேடி,